Hi, my dear brothers and sisters. I am Kalachandran MB. Welcome to my channel. In this video, we will talk about veterinary counseling. That is Tamil Nadu Veterinary and Animal Science University online general counseling procedure. We will talk about step by step. Bachelor of Veterinary Science, B.Tech courses, and one time we counseling. Preference change பண்ணாமா முடியாதா அலாட்மெண்ட் எப்போ வரும் சரிவிரை ரிக்வேஷன் எப்போ பண்ணணும் போன்ற ஃபுல் இன்ஃபர்மேஷன் காலேஜ் எப்போ ஜாயின் பண்ணணும் அடுத்தடுத்த ரவுண்டு இருக்கா அதாவது ஒரே ரவுண்டு தானா இல்லை நிறைய ரவுண்ட்ஸ் இருக்கா போன்ற ஃபுல் இன்ஃபர்மேஷன் அபவுட் தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி நடத்தக்கூடிய யூஜி அட்மிஷன் கவுன்சிலிங் அதாவது ஆன்லைன் கவுன்சிலிங் பற்றி தான் நம்ம இந்த விடையில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு இந்த கவுன்சிலிங்லேயே ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகிறது. ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ்ட் ஆன உடனே உங்களுக்கு கவுன்சிலிங்குள்ளே நீங்கள் என்ட்ரி ஆகிறீங்க. ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்தவரையும் பிடெக் மற்றும் பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ்க்கு ரெண்டுத்துக்குமே சேம் டைமில் ரேங்க் லிஸ்ட் வெளிவிட்டுருவாங்க. ரேங்க் லிஸ்ட் வெளிவிட்டோடனே கவுன்சிலிங் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் ஆகும். கவுன்சிலிங் ப்ரொசீஜரில் முதல்ல பார்த்தீங்கன்னா இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் ரிஜிஸ்ட்ரேஷன். அதாவது நீங்கள் அப்ளிகேஷன் அப்போ பண்ணியிருப்பீங்களா கேண்டிடேட் ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுடைய ஐடி மற்றும் பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்க. அப்ளிகேஷனுக்கு அதே சேம் ப்ராசஸ் நீங்கள் கவுன்சிலிங்க்கு பண்ண போகிறீங்க. கேண்டிடேட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஆன்லைன் கவுன்சிலிங். கேண்டிடேட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் கேண்டிடேட் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் என்னென்னா ஸ்ட்ரெயிட்டாகவே உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ்லாம் சேஞ்ச் கிடையாதுன்றத இவங்க பார்த்தீங்கன்னா சொல்லலை, பட் மென்ஷன் பண்ணலை. ப்ரிஃபரன்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம்ன்றத ப்ராஸ்பெக்டஸில் மென்ஷன் பண்ணல, பட் கவுன்சிலிங் டைம் அப்போது கொடுத்தா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேண்டிடேட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் நடக்கும். கவுன்சிலிங் நடந்ததுக்கப்புறம் உங்கள் கட் ஆஃப் நீங்கள் ப்ரிஃபர் பண்ண காலேஜஸ் அதாவது நீங்கள் பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸாக இருந்தால் கேம்பஸஸ் ப்ரிஃபர் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் பிடெக் கோர்சஸ் இருந்தால் காலேஜஸை ப்ரிஃபர் பண்ணியிருப்பீங்க, கோர்சஸையும் ப்ரிஃபர் பண்ணியிருப்பீங்க. அதனால் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணதை வச்சு உங்களுக்கு அட்மிஷன் லெட்டர் அதாவது டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுடைய அட்மிஷன் லெட்டர் அதாவது அட்மிஷன் லெட்டரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் என்னென்னா உங்களுக்கு ஒரு வென்யூ கொடுத்துருவாங்க, அதாவது ஒரு இடம் கொடுத்துருவாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும் அந்த வென்யூவில். அதாவது உங்கள் இந்திய வென்யூவில் வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிடுவாங்க, ஒரு இடத்துல ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த இடத்த அந்த போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணணும். அங்கே எந்த இடம்ன்றத அவங்க சொல்லுவாங்க, யூனிவர்சிட்டியா இல்லை காலேஜஸான்றதை அவங்க கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லுவாங்க. நீங்கள் அந்த வென்யூவுக்கு போயிட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணணும், அதாவது ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஒரிஜினல் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் நீங்கள் சப்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துடணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபீஸும் பார்த்தீங்கன்னா அந்த வென்யூ அந்த அங்கே போனீங்க பார்த்தீங்களா அங்கே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் ஃபீஸும் பார்த்தீங்கன்னா பே பண்ண சொல்லுவாங்க. இது அட்மிஷன் ஃபீஸ் மாரி வரும். கவுன்சிலிங்க்கு எந்த ஃபீஸுமே கிடையாது. கவுன்சிலிங் நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்களே அதுக்கு எந்த ஃபீஸுமே கிடையாது. அட்மிஷன் அப்போ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போது அது தனி ஃபீஸ், அது ப்ராசஸிங் ஃபீஸ் மாரி வரும், அது தனி ஃபீஸ். பட் கவுன்சிலிங்க்கு எந்த ஃபீஸும் கிடையாது. அந்த வென்யூவை அண்ட போயிட்டு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணும்போது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் ஃபீஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். இது பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு அட்மிஷன் ஸ்லிப்பு கொடுப்பாங்க அந்த வென்யூவில். அந்த வென்யூவில் உங்களுக்கு ஒரு அட்மிஷன் ஸ்லிப் கொடுப்பாங்க. அந்த அட்மிஷன் ஸ்லிப்பை நீங்கள் ஃபில்லப் பண்ணணும், அதாவது அட்மிஷன் ஸ்லிப் ஃபில்லிங். அட்மிஷன் ஸ்லிப்பை நீங்கள் ஃபில்லப் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த காலேஜ் கோர்ஸு பார்த்திங்கன்னா அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் அந்த அட்மிஷன் ஸ்லிப்பை ஃபில்லப் பண்ணிவிட்டு எந்த ரெஸ்பெக்டிவ் காலேஜஸோ அந்த காலேஜுக்கு நீங்கள் போய் ரிப்போர்ட் பண்ணணும். ரிப்போர்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் அவங்கள ஹேண்ட் ஓவர் பண்ணுற மாரி இருக்கும். சர்டிஃபிகேட்ஸ்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணலாம். இந்த காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் இருக்குது. அது என்னென்னா உங்களுக்கு அலாட்மெண்ட் வந்தது அப்புறமே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எத்தனை பேருக்கு சீட் கிடச்சிருக்கு, எத்தனை பேருக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்கலை, எத்தனை சீட்ஸ் வேக்கன்சியாக இருக்குன்றது தெளிவாக தெரிஞ்சிடும். பேஸ்ட் ஆன் வேக்கன்சி நெக்ஸ்ட் ரவுண்ட் நடக்கும்ன்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. திருப்பி ஒரே ஒரு வாட்டி இந்த ப்ராசஸை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு ரேங்க் லிஸ்ட் வரும், அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப்க்கு நீங்கள் ப்ரிஃபர் பண்ண காலேஜஸோ கேம்பஸஸோ கோர்சஸோ உங்கள் கட் ஆஃப்க்கு மாரி இருந்தால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அட்மிஷன் லெட்டர் டவுன்லோட் பண்ண சொல்லுவாங்க. அட்மிஷன் லெட்டர் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு வென்யூ கொடுப்பாங்க, அந்த வென்யூ ஆண்ட போய் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். ரிப்போர்ட் பண்ணும் போது நீங்கள் அட்மிஷன்
லெட்டர் எடுத்துகிட்டு போய் ரிப்போர்ட் பண்ணும்போது நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் ஃபீஸும் பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. அது பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ஃபீஸ் மாரி வரும், உங்களுக்கு கவுன்சிலிங் ஃபீஸ் கிடையாது. அந்த வென்யூ ஆண்ட நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் ஃபீஸும் பேமெண்ட் பண்ணணும். அந்த வென்யூவில் உங்களுக்கு ஒரு அட்மிஷன் ஸ்லிப் கொடுப்பாங்க, அந்த அட்மிஷன் ஸ்லிப்பை நீங்கள் ஃபில்லப் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ரெஸ்பெக்டிவ் காலேஜஸை பார்த்தீங்கன்னா மீட் பண்ண சொல்லுவாங்க. அதாவது ரெஸ்பெக்டிவ் காலேஜை போயிட்டு ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க. அங்கே நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட்லாம் ஹேண்டோவர் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போனோம்னா வேகன்சியை பொறுத்து நெக்ஸ்ட் ரவுண்ட் நடக்கும்ன்றத சொல்லியிருக்காங்க. எனக்கு நெக்ஸ்ட் ரவுண்ட்லாம் வேணாம், இப்போ கிடைச்ச சீட்டே எனக்கு ஓகேனா நீங்கள் என்ன பண்ணலாம்னா காலேஜே ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் எனக்கு சீட் கிடைக்கல, நான் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போகிறேன்னா நெக்ஸ்ட் ரவுண்டும் போய்க்கலாம். எனக்கு கிடைச்ச சீட் எனக்கு போதும், நான் திருப்தி, எனக்கு பேச்சுலர் ஆஃப் நர்சிங் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் வெட்டினரி கிடைக்கிறதே ரொம்ப ஒரு அதிர்ஷ்டம்தான். அதனால் எனக்கு கிடைச்ச சீட்டே போதும் அப்படின்னா நீங்கள் காலேஜை ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்லைடிங் ப்ராசஸ் மாரிலாம் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன், அது வெப்சைட்டில் சொல்லுவாங்க. கிடைச்சவங்க போய் காலேஜ் ஜாயின் பண்ணுறேங்க, கிடைக்கலனா நெக்ஸ்ட் ரவுண்ட் வேகன்சியை பொறுத்து வெயிட் பண்ணி ட்ரை பண்ண பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். கீப் ஸ்மைலிங் ஆல்வேஸ் ஃப்ரெண்ட்ஸ், பி கான்ஃபிடென்ட், பி பாசிட்டிவ். ஏதோ டவுட்ஸ் இருந்தால் கேளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.